ഹലോ ഫ്രണ്ട്സ്, അസ്സലാമു അലൈക്കും. ഹോപ്പ് യു ഓൾ ആർ ഡൂയിങ് ഗുഡ്. ലാസ്റ്റ് വീഡിയോയുടെ കണ്ടിന്യൂഷൻ വീഡിയോ തന്നെ ഇന്നിക്ക് നിങ്ങൾ പാക്ക പോകുന്നത്. ഞാൻ ലോങ് ട്രിപ്പ് മെൻഷൻ പണിയില്ല, സോ ഫൈവ് ഡേയ്സിൻ്റെ ട്രിപ്പ് തന്നെ മാക്സിമം വന്ന് എന്നാൽ മുടിഞ്ഞ വരക്ക് എൻ്റെ വീഡിയോ ലൈക്ക് പണിയിരിക്കാം. സോ വീഡിയോ കൊഞ്ചം ലെങ്താ ഇരുന്നാലും ഉങ്ങൾക്ക് ഇൻട്രസ്റ്റിംഗ് ആക്കും നമ്പറേ. വീഡിയോവും മുടിഞ്ഞ വരക്കും സ്കിപ്പ് പണാമ വച്ച് പണുങ്ക. അത് മറ്റും ഇല്ലാമ എന്നോട് ചാനലെയും സബ്സ്ക്രൈബ് പണ മറന്നിടാതീങ്ക. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் கிளம்போ டு பேர்வலை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க யார் சார் இருந்தால் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே வந்துடுங்க. பேர்வலையில் டூ டேஸ் இருந்து தேர்ட் டே வந்து நான் அங்கேருந்து கிளம்பினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த தேர்ட் டே வந்து கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பியிருக்கணும். அன்றைக்கு வந்து மைனிமார் வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் சில வேலைகளால் லேட் ஆகி நான் பேர்வலையிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா வந்து 3:00 பாஸ் ஆகி தான் அங்கேருந்தே வந்து நாங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு 3வது நாள். ஸோ பேர்வலை டு கோத்தம் வந்து நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பேர்வலியிலேருந்து ஒரு 95 கிலோமீட்டர்ஸ் அவே தான் வந்து நாங்கள் ஒரு 2 நாளைக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நைட்டே வந்து அந்த ஹோட்டலை ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் தான். அதே டைமில் எனக்கு கேர்ள்ஸுக்காக இருந்தாலும் சரி சன்னுக்காக இருந்தாலும் சரி விருப்பமே இருக்கல. ஏன்னா பேர்வலை டு நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு மிடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விசிட் பண்ணுறதுக்கான பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நைட்டில் விசிட் பண்ணால் வந்து அது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, அதே டைமில் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போனாலும் மிச்சம் ஒரு மிஸ் பண்ண மாதிரி விஷயமும் இருக்கும், அந்த ட்ரிப்பில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஹிக்கட்வேல தான் ஹோட்டலோன்னு அன்றைக்கி நைட் மட்டும் புக் பண்ணியிருந்தோம். பேர்வலையிலேருந்து ஹிக்கடை வரக்காட்டி நம்ம ட்ராவல் பண்ண டைமில் எடுத்த இந்த வீடியோஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அழகான வியூஸு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம லைவாக வந்து ட்ரைவ் பண்ணி அந்த காற்றோட அந்த அலை சத்தத்தோடு வந்து ட்ரைவ் பண்ணுற வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் தான். அதுவும் நாங்கள் ட்ராவல் பண்ண வந்து சன்செட் டைம்ன்றதுனால வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இயலாத அளவுக்கு அந்த அழகான வியூஸை வந்து நாங்கள் அன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் போயிருந்தாலும் இந்த இடத்துக்கு போனால் நமது ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம மறந்துட்டு இறைவன்ட அந்த படைப்பை மட்டுமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே சொல்லணும். ஏன்னா சன் ரைஸாக இருக்கட்டும் சன் செட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து கடலோட ஒரு மிங்கலான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த வியூவெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்குறத பார்க்க நம்ம நேராக அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறதுக்கான ஃபீலிங் வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் தான். ஸோ இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு கண்ணால் பார்த்துட்டு அதை பாஸ் பண்ணி போகாமல் தேவையான இடத்துல எல்லாமே ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் அதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே நல்ல ஆறுதெல்லாம் வந்து எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு தான் அங்கேருந்து போயிருந்தோம். ஹிக்கட்வேயில் ரூம் புக் பண்ணுறது வந்து சடனாக எடுத்த டிசிஷன்றதுனால அன்னைக்கு நைட் வந்து ரூமுக்கு ரீச் ஆகிறதுக்கு நல்லா லேட்டாக ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லாருக்குமே டயர்டுன்றதுனால அன்னைக்கு ரூம் வந்து நான் ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாகவே வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஹிக்கட்வேயில் நெக்ஸ்ட் டே மார்னிங் போன ஃபஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டர்ட்டில் பீச் வந்து இது வந்து டர்ட்டில் பீச் தான் மென்ஷனே பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமில் ஒரு டர்ட்டில் கூட நாங்கள் அந்த பீச்சில் காணவே இல்லை. ஸோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி கூட பார்த்தோம், ஒரு டர்ட்டிலையுமே காணவே இல்லை. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த ஈவினிங் அப்போ இல்லாட்டி ஆஃப்டர்நூன் மாதிரி தான் டர்ட்டில்ஸ் வந்து கடல்லேருந்து வெளியே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அங்கேருந்து கிளம்பி இன்னொரு பீச் போயிருந்தோம். இந்த பீச் வந்து தொடந்துவா கிளிப்ஸ் பீச் தான். இது வந்து நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணி போகும்போது தான் நீங்கள் இந்த பீச்சை காணலாம். இது வந்து நிறைய கல்லுகளோட பெரிய பெரிய கல்லுகளோடு இருக்கக்கூடிய ஒரு பீச்சுன்னா அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஐலண்ட் கூட இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு வாக்கிங் பாத் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஏரியாவில் போய் அந்த நல்ல வியூ நல்ல ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வியூவுன்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஸ்விங் அதே மாதிரி இந்த ரோப் எல்லாமே வந்து ஹேங் பண்ணியிருந்ததுனால எங்களோட போன கேர்ள்ஸும் சன்னும் தான் சரி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ஃபோர்ட் தான் போயிருந்தோம். கோல்ஃப் ஃபோர்ட் வந்து எனக்காக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் சரி அது புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனால அது பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கு விளங்கவே இல்லை. பட் இருந்தாலும் எங்கள்ட மற்றவங்களுக்கு வந்து இது புதிய எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்கள தான் அங்கே வந்து கூட்டின்னு போயிருந்தோம். கோல்ஃப் ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி போயிருந்ததுக்கும் இப்போக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கவே இல்லை. எல்லாமே ஜஸ்ட் எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. பட் அங்கூடிய ரெசிடென்ஸ் அண்ட் ஷாப் தான் நிறைய வந்து சேஞ்சஸோடு நிறைய டூரிஸ்டம் பிளேஸ்ன்றதுனால அது வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நாங்கள் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி போகிறதுக்கு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வந்து இந்த சோஷியல் மீடியா இல்லையா. ஸோ ஷார்ட்ஸாக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் இதில் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுனாலையும்
அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்னா சொல்லணும். ஸோ நாங்கள் போகக்கூடிய இந்த ட்ரிப் கூட சோஷியல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் எடுத்து பிளான் பண்ண ட்ரிப்புன்னு தான் சொல்லணும். பட் இந்த ட்ரிப்பில் முழுக்க முழுக்க நான் ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தவிர மற்ற சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நான் இங்கே ஷேர் பண்ணலை. நீங்கள் இப்போ பார்க்குற பிளேஸ் வந்து ஹிக்கட்வ பீச் வந்து ஹிக்கட்வ பீச் மொதல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பீச் இல்லையா, அவங்க ஃபேமஸான பீச்சுன்னு தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் ரீச் பண்ண டைம் வந்து ஆஃப்டர்நூன் 12:00 மாதிரி தான் நாங்கள் இங்கே ரீச் பண்ணியிருந்தோம். சரி, ஆஃப்டர்நூன் டைம் அதுவும் வெயிலும் வந்து ஜாஸ்தி அந்த டைம்லனால நான் யாரையுமே ஹோட்டலில் இறங்க விடவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கக்கூடாதுன்றதுனால அங்கேருந்து ஒரு போட் ரைடுன்னு போயிருந்தோம். போட் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணதும் சரி முடிக்கிறதும் சரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தாலும் நடுப்பட்ட விஷயம் வந்து கொஞ்சம் பயத்தில் போன விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கும் வந்து காற்றும் வேவ்ஸும் கூடன்னு சொல்லியிருந்ததுனால அந்த போட் ரைடிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்ததை விட பயத்தில் போன ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஒரு மாதிரி தப்பினுன்ற மாதிரி அந்த போட் ரைடிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தல்பே பீச்சை தான் விசிட் பண்ணியிருந்தோம். தல்பே பீச்சில் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். இந்த பீச் வந்து ஸ்பெஷலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய அந்த பூல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் அங்கேயே மெயினாக டார்கெட் பண்ணி போகிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த பீச் வந்து நல்ல கிளியரான வாட்டரும் தான், நல்ல சேஃப்டியான ஸ்பாட்டும் தான். ஈவினிங் டைம் போனீங்கன்னா வந்து இன்னமே பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தல்பே பீச்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்லுகள் எல்லாமே வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த வாக் பண்ணி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த பூல்ஸில் இறங்கியிருக்கிற டைமில் வேவ்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னா அங்கேருந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டன்றதுனால உங்களோட பாடி அவங்களோட ஃபுட் இதெல்லாமே வந்து இன்ஜர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் பார்த்தே நீங்கள் அந்த பீச்சை வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஸோ அங்கே எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து மிரிசல் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலுக்கும் பீச்சுக்கும் இடையில் வந்து ஒரு 50 meters தான் வந்து இது கேப்பே இருக்கும். ஸோ அதனால இந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல்னே சொல்லணும். ஸோ ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் இந்த கொக்கோனட் ட்ரீ ஹில்லுக்கு வந்திருந்தோம். இந்த இடம் வந்து மெயினாக சன்செட் டைமுக்கு தான் ஸ்பெஷல்னு சொல்லியிருந்ததுனால சன்செட் டைமுக்கு தான் இங்கே வந்திருந்தோம். ஸோ இந்த கொக்கோனட் ட்ரீ ஹில் வந்து நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100-150 meters உள்ளாடி கொஞ்சம் போகும்போது தான் நீங்கள் இந்த ஏரியாவை வந்து பார்க்கலாம். பட் நீங்கள் அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிள்ஸை ஏதாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறீங்களா இருந்தால் இந்த வெஹிக்கிளில் மேலே கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் போன ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்த ஃபீலிங்கோடு உங்களுக்கு வீட்டுக்கு வரலாம். ஸோ அன்றைக்கி வந்து அந்த சன்செட் ஈவினிங்கே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் சிட்டியை சுற்றி பார்த்துட்டு தான் நம்ம ரூமுக்கு வந்திருந்தோம். ஸோ அன்னைக்கு நைட் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்து ட்ராவல் பண்ணலை. ஜஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த வியூ அண்ட் பீச் அதை மட்டும்தான் அந்த ஃபுல் டே வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஹிக்கட்வேலேருந்து ஹம்மந்தோட்டை வரக்காட்டியக்கூடிய எல்லா பீச்சுமே வந்து நிறைய இந்த கல்லுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியான ஸ்பாட்டுன்னு சொல்லணும். ஏன்னா மெயினாக ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாட் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வந்து அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சின்னவங்களோட போகிறதா இருந்தால் உங்களுக்கு அது இன்னமே சேஃப்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த பீச் ஹோட்டலும் வந்து அதே மாதிரி ஸ்பாட்டுன்றதுனால எங்களோடவங்க எல்லாமே வந்து நினச்ச உடனே பீச்சு போய் அங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த ஃபுல் டேயுமே வந்து அவங்களுக்கு கொடுத்த நாள் மாதிரி ஹோட்டலில் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே 2 days வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இப்போ வந்து மறுவும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பாட்டில் அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் மனசில்லாமல் வந்தாலும் ட்ரிப்பிலேயே வந்திருக்கோம். ஸோ அதனால் அங்கேருந்தே வந்து இப்போ பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து போயிட்டுருக்க வந்து நில்வலை பீச் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நில்வலை பீச் ஓ ப்ளூ பீச்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷலாக இந்த பீச் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடுமே கடல், அதோட நடுவில் வந்து ஒரு பாத் இருக்கும். ஸோ இதனால் இந்த பீச் வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூன்னு தான் சொல்லணும். கரையிலேருந்து ஒரு தூரம் வரக்காட்டியுமே வாட்டரை வந்து நல்ல கிளாஸ் கிளியர் வாட்டர்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பீச்சே வந்து ஃபுல்லாகவே வந்து சயான் கலர் வாட்டர்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த அக்வா கலர் சயான் கலர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வாட்டர்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு பீச்சுக்கு இடையில் மிடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஐலண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐலண்டில் வந்து ஸ்பெஷலாக லோக்கல்ஸில் இருக்கிறவங்க அந்த ஐலண்டில் வந்து ஈவினிங் டைமில் வந்து டென்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ நீங்கள் கேம்பிங் ஏதாவது பிளானிங்கில் போனீங்க இருந்தால் ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட அந்த டென்ட்டை வந்து ரெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேம்பிங் டேயை வந்து அந்த நைட் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்.
இப்படியான ஆப்ஷன் இருக்கிறது வந்து நாங்கள் அந்த இடத்த விசிட் பண்ணது பின்னாடி தான் எங்களுக்குமே தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோமேனா அந்த கவலை அங்கே இருந்தது. ஏன்னா நாங்கள் மிரிசை, ஹிக்கடுவா இந்த மாதிரி இந்த பீச் எல்லாத்தையும் பார்க்க இந்த ஸ்பாட் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்டுன்னு தான் சொல்லணும். நாங்கள் போன பீச் எல்லாமே அந்த வேவ்ஸ் வர டைமில் அந்த சாரல் இருக்காது இல்லையா, பட் இந்த பீச் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் வந்து, ஏன்னா அதோட வேவ்ஸ் ரெண்டு சைடில் வாரத்துனாலே அந்த சாரல் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து மேலே பட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு பார்த்த போறியோ, இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு வந்து கிளியர் இல்லாத ரீசன் வந்து அந்த ரீசன் தான். ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் அந்த இடத்துலேருந்து வந்து மனசில்லாமல் தான் வந்திருந்தார். நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த இடத்துக்கு மட்டுமே டார்கெட் பண்ணி போகணுன்ற ஒரு பிளானில் தான் அங்கேருந்தே கிளம்பியிருந்தார். பீச் சைடு எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஹம்மந்தோட்டம் வந்திருந்தோம். அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ எதுவுமே நான் ஷூட் பண்ணலை. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஹம்மந்தோட்டையிலேருந்து இப்போ வந்து நம்ம காத்தாங்குடி தான் போயிட்டுருக்கோம். ஸோ காத்தாங்குடியிலேயும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கிறதுனால ஸோ அங்கேயும் போய் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே உள்ள ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எங்களோட ஃபேமிலிஸையும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிருந்தோம். ஏன்னா ஏறாவூரில் குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து ஸ்பெஷல்னு சொன்னதுனால அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கேயும் துலியன், சாக்லேட், அதே மாதிரி அவகாடோ, நீங்கள் என்னென்ன ஃப்ளேவர் ஃபுட்ஸ் வேணுமோ அதே மாதிரி எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு தேவையான மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஸோ அவங்களோட மெனுவில் இருந்த ஒரு ஐஸ்கிரீம் தான் புட் ஐஸ்கிரீம் வந்து. ஸோ அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லி அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். புட் ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லணும். அதுவும் இல்லாமல் எல்லா ஃப்ளேவர்ஸுமே வந்து மிக்ஸ் பண்ண ஒரு ஐஸ்கிரீம் தான். யாரெல்லாம் மிச்சமே ஐஸ்கிரீம் ஃபேவரட்டோ அவங்க வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடலாம். அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக சாப்பிடணும்னா ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நல்ல தாராளமாக இந்த புட் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இது எல்லா ஐஸ்கிரீமையும் விட எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் துலியன் ஐஸ்கிரீம் தான். அது வந்து நல்ல ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ அன்னைக்கு மட்டும் இல்லாமல் அங்கிருந்த ரெண்டு நாளுமே வந்து அந்த துலியன் ஐஸ்கிரீமை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணேன்னு சொல்லணும். ஸோ அந்த நைட் வந்து எராவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு போயிருந்தோம். அதுவும் வந்து வாட்டர் பேஸான ஒரு பார்க் தான். ஸோ மிச்ச நாளை பிறகு ஃபேமிலிஸை சந்தித்ததுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் நம்ம சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்த டைம்னு சொல்லணும். ஸோ அந்த நைட் வந்து அந்த ஏராவூர் பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஏராவூர்லேருந்து ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே மீட் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய ஃபேமிலிஸ் கூட நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரக்காட்டியுமே மீல்ஸு கூட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் அங்கே போய் நாங்கள் அவங்களோட மூவ் ஆகிற டைமில் அவங்க மிச்ச நாள் எங்களோடையே வந்து பழகின மாதிரி எங்களை எல்லாருமே வந்து நல்ல அன்போடு நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு கூட சொல்லணும். ஏறாவூர் போய் செகண்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் வந்து காத்தாங்குடி விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ காத்தாங்குடி போகிற வழியிலேருந்து எல்லா விஷயமே வந்து ஒன்று விடாமல் ஃபஹத் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். ஸோ அதனால் அந்தந்த பிளேஸை வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லத்தினால அந்த ட்ரிப் இன்னுமே நல்லா இருந்தது. காத்தாங்குடிய கூட இந்த ஸ்ட்ரீட் வந்து ஈவினிங் ஆகினா ஃபுல்லாகவே பிஸி ஆகினதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டை காட்டியிருந்தார். ஸோ அதே டைமில் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஸ்பெஷலாக மசாலா டீ இருக்கிறதுனால அங்கே அதையும் ட்ரை பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ எப்பயுமே காத்தாங்குடி வந்தால் வந்து ஆக்கள் மிஸ் பண்ணாமல் போகிற இடம்தான் வந்து அக்ஸா மாஸ்க் வந்து. ஸோ நாங்களும் அங்கே போய் வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் ஒன்று பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். ஃப்ரைடே ஈவினிங் காத்தாங்குடி பீச் வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்ததுனால ஸோ அங்கேயும் போய் ஒரு விசிட் பண்ணிடலாமேனு சொல்லி தான் அங்கேயும் போயிருந்தோம். ஸோ ஸ்பெஷலாக காத்தாங்குடியில் இந்த மஞ்சக்காய் பொடிச்செல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் அந்த நைட் வந்து அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரிப்லேருந்து வந்து இன்றைக்கி எட்டாவது நாள் ட்ரிப் வந்து ஸ்பெஷலாக இந்த ட்ரிப் வந்து காத்தாங்குடியிலேருந்து அப் கண்ட்ரி போகிறதுக்கு தான் பிளான் இருந்தது. பட் எல்லாருக்குமே டயர்டாக ஃபீல் பண்ணதுனால நம்ம இன்னையோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 டேஸ்ட்டு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பிகினிங்லேருந்து வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு லாங் ட்ரிப் போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சி யூ சூன் வித் அதர் வ்ளாக். தேங்க்யூ.